திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 71 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் பேசினார்கள். இதனைத் தொடர்ந்து 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முதல் தீர்மானமாக தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை செயல்படும் டிபிஐ வளாகத்தில் இனமான பேராசிரியர் அவர்களின் திருவுருவ சிலை நிறுவி அந்த வளாகம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என அழைக்கப்படும் எனவும், கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் திறன் மேம்பாடு தலைமைத்துவம் மாணவர் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் பெயரில் விருது வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளதற்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் நன்றியை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மற்றொரு தீர்மானமாக 100 நிறைவு விழாவை ஒட்டி தலைமை கழகத்தின் சார்பில் டிசம்பர் 15 அன்று தமிழ்நாடு முழுவதும் 100 பொதுக்கூட்டங்கள் நடத்த தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்படும். அந்த கூட்டங்களை மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்புடன் நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சரியான முறையில் நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளை கைப்பற்றினோம், ஒரு தொகுதியை இழந்து விட்டதாக தெரிவித்தார். எனவே இந்த முறை அப்படி இல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு தேவையான கட்டமைப்பை தற்போதே தொடங்க வேண்டும் எனவும், நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் முக ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.